ஆத வேலை இப்படி தேவையில்ல தேவையில்லன்னு சொல்லி தான் தேவையான எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் ரிஸ்க் இல்லையாடா? எங்க ஏஜ்ல நீங்க ரிஸ்க் எடுத்திருந்தா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு சேர்ந்துருக்கும். அங்கிள், நீங்க தான் இப்படி போக்கிமான் பிடிச்சிருந்துக்க மாட்டீங்க. யங்ஸ்டர்ஸ், நாங்க போக்கிமான் பிடிக்க ஆசைப்படல, மாட்டோட திமில பிடிக்க ஆசைப்படுறோம். அங்கிள், இன்னைக்கு நீங்க இவ்வளவு எங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க அம்மா அப்பா கொடுத்த ஆர்கானிக் ஃபுட்ஸ், நாட்டு மாட்டு பால், அந்த மாடு போட்ட சாணம், அதுல இருந்து வந்த உரம், அதுல வளர்ந்த தாவரம், அதுல கிடைக்கிற ஃபுட்ஸ். இன்னைக்கு சாப்பாடும் சக்கையா தான் இருக்கு, ஹெல்த்தும் ஓகேயா தான் இருக்கு. அடிக்கடி சொல்வீங்களே மாடு மேய்க்கப்போ மாடு மேய்க்கப்போன்னு, மேய்க்கணும், மேய்ச்சாதான் நம்ம மரபையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடியும். என்னடா என்னமோ பேசுறீங்க, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாரு, இங்க கட்டு அங்கே ஓப்பனு. வீடு வாசல் விட்டு வாடி வாசல் தெருக்க வச்சாண்டான்.